புதுச்சேரி மாநிலங்களவை தேர்தலில் பாஜக போட்டியிட முடிவு செய்திருக்கிறது. அதற்கான உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மகாராஜா பாண்டி. மகாராஜா பாண்டி, இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக சிம்மலர், அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் வந்து ஒரே ஒரு மாநிலங்களவை எம்பி பதவிக்கான தேர்தல் வந்து வருகிற, அதாவது அக்டோபர் 4 வந்து நடக்க உள்ளது. இப்பதவிக்கு வந்து தேசிய, அதாவது புதுச்சேரி மாநில தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அதே போல் வந்து பாஜக கட்சி வந்து போட்டியிடுகிறது. ஆனா இந்த யார் போட்டியிடுவது என்பது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி பதில் தெரிவிக்காமல் மௌனமாக இருந்து வருகிறார். இதனால் வந்து வேட்பாளர் வந்து யார் போட்டியிடுவது என்பது தொடர்பாக இறுதி செய்ய முடியாமல் இழுபறி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் வந்து மாநிலங்களவை தேர்தலில் வந்து பாஜகவினுடைய நிலைப்பாடு குறித்து ஆலோசிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் வந்து பாண்டிச்சேரி வழுதாவூர் சாலையில் இருக்கும் தனியார் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெற்றது. அதாவது மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர், அதே போல் வந்து நியமன எம்எல்ஏக்கள் 3 பேர், பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் 3 சுயேட்சை உறுப்பினர்கள் பங்கேற்றார்கள். சுமார் 1 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு வந்து பாஜக சட்டமன்ற குழு தலைவரும் அமைச்சருமான நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தாரு. அப்ப அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, அதாவது மாநிலங்களவை தேர்தலில் வந்து பாஜக போட்டியிடுவது என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதல்வர் ரங்கசாமியை வந்து பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு கேட்க அவரை சந்திக்க உள்ளதாகவும் அவர் வந்து தெரிவித்திருக்காரு. அதாவது பாஜக வேட்பாளர் வந்து போட்டியிடுவது வந்து இந்த கூட்டத்தில் வந்து முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதற்காக ஆதரவையும் நாங்கள் கேட்க இருப்பதாக நமச்சிவாயம் தெரிவித்திருக்காரு. ஆனா இந்த முடிவுக்கு ரங்கசாமி அவர் வந்து சம்மதம் தெரிவிப்பாரா அல்லது நாங்களே போட்டிடுவோம் எங்களுக்கு விட்டு கொடுங்கள் என்று ரங்கசாமி தெரிவிப்பாரா என்பதுதான் தற்போது ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக இன்று மாலை வந்து ஒரு உறுதியான முடிவு தெரியவரும். செம்பல விரிவான தகவல்களுக்கு நன்றி மகாராஜா பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.